நவராத்திரி விழா என்றால் கொலு, சுண்டல், பொம்மைகள் இவைதான் நம் நினைவில் வரும். நவராத்திரி வழிபாடு தோன்றிய புராண பின்னணியை நாம் அறிந்து கொள்வதோடு நின்று விடாமல் நமது பாரம்பரியம் கலாச்சாரத்தை நமது அடுத்த தலைமுறையினருக்கும் எடுத்துச் செல்ல வேண்டியது நமது கடமையாகும். நவ என்றால் ஒன்பது, ராத்திரி என்றால் இரவு. இந்த ஒன்பது இரவுகளை நவராத்திரி என்று மக்கள் தங்களுடைய இல்லங்களில் ஒன்பது படிகளை கொண்ட கொழுப்படி வைத்து நவராத்திரியின் விழாவில் துர்கை வழிபாடு, ஸ்ரீ லட்சுமி வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு என்று தொடர்ந்து ஒன்பது நாட்களும் கொழுவில் இடம்பெற்றுள்ள பொம்மைகளுக்கு சுண்டல், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் உள்ளிட்ட பல்வேறு நைவேத்தியம் படைத்து நவராத்திரி கொழுவை காண வரும் பக்தர்களுக்கு பெண்கள் பிரசாதமாக வழங்கி கொண்டாடி வருகின்றனர். இந்த நவராத்திரி விழாவில் திருவொற்றியூர் வடக்கு மாட வீதி உடையார் மாளிகை அருகாமையில் அமைந்துள்ள சிஎஸ்சி கம்ப்யூட்டர் நிறுவனத்தின் சார்பாக ஆறாம் ஆண்டு நவராத்திரி கொழு விழாவை முன்னிட்டு கொழு கண்காட்சி ஐந்து படிகள் வைத்து வைக்கப்பட்டிருந்தது. இதில் அத்திவரதர், மதுரை வீரன், அஷ்டலட்சுமி, தசாவதாரம், அறுபடை வீடு, ஸ்ரீ ரங்கநாதர், தட்சிணாமூர்த்தி, சங்கீத மும்மூர்த்திகள், மதுரை மீனாட்சி, கோயில், காடு, காட்டில் வாழும் உயிரினம், யானை, கரடி, புலி, சிங்கம், நீர்நிலைகள், இயற்கை வளம், விவசாயிகள், விவசாயம் செய்வது போன்ற பொம்மைகள், இயற்கையோடு ஒன்றி இயற்கையை நேசித்து வாழ வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இதில் இடம்பெற்றிருந்தன. மேலும் பாட்டி வடை சுடுவது போன்றும், அதை காகம் தூக்கி சென்று மரத்தில் அமர்ந்து சாப்பிடுவது போன்றும், மற்றும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்டவைகள் கொழுவில் சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. இதனை ஏராளமானோர் கண்டுகளித்தனர்.
ராத்திரி ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு படைப்போம் நைவேத்தியம். பச்சரிசி பிட்டும் பாயசமும் பல்வகை சுண்டல் பிரசாதம் சர்க்கரை பொங்கல் அகார வடிசல் தை சாதம் தனை